வணக்கம். வெற்றிலையில் அடங்கியிருக்கும் மருத்துவ நன்மைகள் பற்றி பார்க்கலாம். வெற்றிலை சாருடன் சுண்ணாம்பு கலந்து தொண்டையில் தடவினால் தொண்டை கட்டு குணமாகும். 2 அல்லது 3 வெற்றிலையை எடுத்து சாறு பிழிந்து 1 டீஸ்பூன் தேன் கலந்து தினமும் குடித்தால் நரம்புகள் பலப்படும். புற்றுநோயை குணப்படுத்தும் மருந்துகளில் வெற்றிலைக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. வெற்றிலை வாய்க்கு புத்துணர்ச்சி உண்டாக்கி துர்நாற்றத்தை போக்கக்கூடியது. வெற்றிலையில் உள்ள நுண்கிருமிகளை அழி சக்தியால் ஆஸ்துமா காச நோய்கள் குணமாக்குகிறது. வெற்றிலை இரத்த விருத்தியை அதிகரிக்கும். சுண்ணாம்பு கால்சியம் ஆனதால் எலும்புகள் வலிமை பெறுகிறது. பாக்கு குடலில் பூச்சிகள் தங்காமல் இருக்கும். ஏலக்காய் பச்சை கற்பூரம் வால் மிளகு சேர்த்து சாப்பிட்டால் கபம் சேர்வதை குறைக்கும். வயிறு கோளாறு நீங்க ஜீரண சக்தி அதிகரிக்க வெற்றிலை பயன்படுகிறது. வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால் மலச்சிக்கல் நீங்கும். நன்றாக பசி எடுக்கும். வாய்ப்புண் வயிற்றுப்புண் குணமாகும். வெற்றிலை மற்றும் இஞ்சி ஆகியவற்றின் சாறு நுரையீரல் நோய்களுக்கு உடனடி நிவாரணமாக அமைகிறது. நாள்பட்ட நுரையீரல் நோய்களுக்கும் தீர்வாக இருக்கிறது. வெற்றிலையை உணவுக்கு பின்பு சாப்பிட்டால் செரிமானம் ஏற்படும். இதை தண்ணீரில் கொதிக்க வைத்து தினமும் தண்ணீருக்கு பதிலாக குடித்து வந்தால் உடலில் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளலாம். மலச்சிக்கல், தலைவலி, சரும அரிப்பு, அழற்சி, நினைவிழப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு மருந்து தயாரிப்பில் வெற்றிலை சேர்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.